Hi viewers, welcome to PG's Chronicle channel. இது என்னோட ஃபஸ்ட் வீடியோ இந்த சேனலில். ஸோ நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் வரப்போகுது அப்படின்னா குக்கிங் வீடியோ அண்ட் குக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ், வேறு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் விசிட் பண்ணுறது, வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸை டேஸ்ட் பண்ணுறது அண்ட் சம் சேவிங்ஸ் டிப்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டிப்ஸ் எல்லாமே மீன்ஸ் ஆலினால் சேனலில் சொல்லலாம். ஸோ எல்லாமே வீடியோஸாக நமக்கு வந்து வரும். ஸோ கோயிங் ஃபார் ஒவ்வொரு வீடியோவும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ இங்கே குக்கிங் வீடியோ என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா பச்சை மிளகாய் புளிமண்டி. இது பச்சை மிளகாய் தொக்குன்னு கூட சொல்லிக்கலாம். இந்த ரெசிபி எங்கே எடுத்தோம் அப்படின்னா நார்மலாக நம்ம ஸ்ட்ரீட்ஸில் போகிறப்போ இந்த ராகி கோல், கம்மங்கூழ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே போய் கம்மங்கூழ் ஒரு இடத்துல வாங்கி சாப்பிட்றப்ப அதுக்கு வந்து ஒரு தொக்கு மாதிரி கொடுத்தாங்க. ஸோ டேஸ்ட் வாஸ் வெரி குட். ஸோ அது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்காக தேவையானது என்னென்ன இங்கே இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆனியன், மீன்ஸ் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய். இது வந்து நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். தென் டொமேட்டோ, தென் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. தென் கறி லீவ்ஸ் அண்ட் ஆனியன், தென் ஆயில், ஜிஞ்சர் மீன்ஸ் ஜிஞ்சிலி ஆயில் மீன்ஸ் நல்லெண்ணெய், கடுகு, தேவையான அளவு சால்ட்டு. இது வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ டாமரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா பச்சை மிளகாய் புளிமண்டிக்கு வந்து புளி கொஞ்சம் சேர்த்தா தான் அந்த ஸ்பைசினஸ் வந்து எடுக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு ஸ்பைசி அவ்வளோவா இருக்காது. ஏன் இப்படின்னா ஆனியன் டொமேட்டோலாம் சேர்க்கறதுனால நமக்கு ஸ்பைசி வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் டேஸ்ட் இஸ் வெரி குட். ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பிக்கல்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்க நம்ம வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே மேடம், ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு பேன் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்போ தான் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம், ஹீட் பண்ணி அப்போ தான் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடு உளுந்தம் பருப்பு, ஸோ கடுகு நல்லா வெடிக்கிறப்போ எடுத்து வச்ச கருவேப்பிலை போட்டு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் கார்லிக், டீப் ஃப்ரை பண்ணணுங்கிறது இல்லை, லைட்டாக பாலுக்குன்னு லைட் ப்ரௌன் கலர் வந்தாலே போதும். தென் நம்ம எடுத்து வச்சா ஆனியனை சேர்க்கணும். கொஞ்சம் ஆனியன் வந்து அந்த ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. க்ரீன் சில்லி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில்லி மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக கொஞ்சம் ஒயிட் கலர் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகிற டைமில் நம்ம வந்து எடுத்து வச்ச டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காம கொஞ்சம் தீஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ டொமேட்டோ வதக்கிறது வதக்கட்டும். ஸோ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாரி கல்லுப்பு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு நைஸ் இப்போ எந்த எந்த சால்ட்டு வேணுமோ அந்த சால்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம புளி கரைச்சதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டேம் புளி கரைச்சது சேர்த்தாச்சு. இது வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. இப்போ 3 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிட்டேன் மீடியம் ஃப்ளேமில். ஸோ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கலரை விட்டுட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியே குக் பண்ணலாம். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணணுங்கிறது எல்லாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் ட்ரை ஆகும். நீங்கள் குக் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் சில்லிக்குள்ளே வந்து நீங்கள் நம்ம ஃபோட்டோலேயே டாமரின் புளி தண்ணி, அந்த புளி தண்ணி வந்து க்ரீன் சில்லிக்குள்ளே போகும். அதுதான் வந்து அந்த ஸ்பைசினஸ் எல்லாம் எடுக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து நீங்கள் வந்து போன ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஆனியன், டொமேட்டோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து நீங்கள் வெறும் ஆயில் வெறும் ஆயில் போட்டு, கடுகு போட்டு, கருவேப்பில போட்டு, க்ரீன் சில்லி வித் தாமரை பேஸ்ட்டு மட்டும் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்க்கணுங்கிறது, வெங்காய தக்காளி பூண்டெல்லாம் சேர்க்கணுங்கிறது கிடையாது. அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நான் ஏன் ஆனியன் டமேட்டோ போட்டேன் அப்படின்னா அந்த மீன்ஸ் நார்மலாக டமேட்டோ போடுறப்போ கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்பைசி நமக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்பைசி வந்து நான் ஆனியன் டமேட்டோ வந்து எடுத்துப்போம். ஸோ அதனால நமக்கு ஸ்பைசினஸ் தெரியாது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வாட்டரெல்லாம் ட்ரை க்ரீன் சில்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துருச்சேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ட்ரையாக ரொம்ப ட்ரையாக இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்து பச்சை மிளகாய் புளிமண்டி இன்னும் பச்சை மிளகாய் தொக்கு ரெடி. இது வந்து நம்ம எல்லா சாதத்துக்கும் சாப்பிட்லாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், இது வந்து சைடு டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இல்லை இன்ஸ்டெட் ஆஃப் பிக்கல் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி இது நம்ம சாப்பிட்லாம். இல்லை அவ்வளோதாங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.